ஹலோ நண்பா, எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் நண்பா உங்கள் திருவள்ளூர் மீனவன். பாருங்கள், வலை கண்ணு பின்ன போகிறோம். இப்போ நம்ம வலையுடைய கண் பின்ன போகிறோம். பாருங்கள், நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டிருந்தாரு, அதுக்காக தான் போட்டு காட்டுறேன். நண்பா பார்த்துக்குங்க, இப்படி தான் அதில் ஒரு முச்சு போட்டு இதில் போட்டு இது மாதிரி கட்டிக்கணும். நம்மளுக்கு எந்த சைஸு கண் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஏற்றுக்கணும் நண்பா. நான் எனக்கு நான் இப்போ உங்களுக்கு என்ன புரியணுன்றதுக்காக அந்த ஸ்கேல் மாரி ஒரு இது ஏற்றுருக்குறேன். நம்ம போட்ட முச்சு அந்த சென்டரில் வந்துடணும் நண்பா. போட்ட குறையெல்லாம் முச்சு, அந்த முச்சு வந்து சென்டரில் வந்துடணும். பாருங்கள், கயிறு மேலே வரணும். இதுதான் ஃபஸ்ட்டு மூச்சு, இது ரெண்டாவது மூச்சு. பாருங்கள், அந்த கண்ணில் கோத்துக்கணுங்களா. ஃபஸ்ட்டு மூச்சு இதுதான் கண், இது வந்து மூச்சு. ரெண்டு மூச்சு போடணும் நண்பா. ஃபஸ்ட்டு மூச்சு போட்டால் தான் கண் வரும். அந்த வலை கண்ணுன்னு போனாங்க, அந்த கண் வரும் கட்டமாக. ரெண்டாவது மூச்சு போடுறதுன்றது அந்த கண் வந்து ஜாராமல் அது வழுக்கின்னு போகாமல் இருக்கும், இந்த பக்கம் அந்த பக்கம் ஆடாது. அதுக்காக தான் நண்பா அந்த மூச்சு ரெண்டு மூச்சு போடணும் நண்பா. பாருங்க, பாருங்க, கரெக்டாக நீங்கள் கரெக்டாக பார்த்து போட்டு பழகிக்கங்க நண்பா. வீட்டில் சும்மா இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். எங்கன்னா வண்டியில் போகும்போதோ, பஸ்ஸில், ட்ரெயினில், ரொம்ப லாங்கில் போகும்போது இந்த மாதிரி பின்னு போகலாம் நண்பா. எந்த ஒரு இன்ஜினும் யாருக்கும் இருக்காது. இதுக்கு தேவைப்படுற இடமே பார்த்திங்கன்னா ஒரு அடி இருந்தால் போதும். இடமே ஒரு அடிக்குள்ளேயே நம்ம இந்த வலையை பின்ன ஆரம்பிக்கலாம். நல்லா டைம் பாஸாக இருக்கும் நண்பா. நல்ல கைக்கு நல்ல வேலை கொடுத்த மாதிரி இருக்கும். விரலுங்க எல்லாமே வேலை செய்யணும் நண்பா. இந்த வலை பின்னா பாருங்கள், ஒரு சைடு இப்போ ரெண்டு கண் வந்துச்சிங்களா. ஒரு சைடு இருக்கிற கண்ணில் வந்து, அதாவது மேலேயாச்சும் மேலே பார்த்து அந்த மாதிரி கோத்தணும் நண்பா. பாருங்க, அந்த மாதிரி கோத்துக்கணும். ஒரு கயிறில் அந்த மாதிரி கோத்து, ஒரு கம்பிலேயோ இல்லை ஒரு கட்டிலேயோ, உங்களுக்கு எது நல்லா வலிச்சா வராத அளவுக்கு இருக்கணும். அந்த மாதிரி இதில் போட்டு கட்டிங்க அன்பா. நான் ஒரு கட்டிலில் போட்டு வச்சுருக்கிறேன், இரும்பு கட்டிலில். பாருங்க அன்பா, நமக்கு வந்து இப்போ அந்த முச்சு போட்டோம். இப்போ நம்ம ஸ்கேல் எடுத்து போட வேண்டியதான் நண்பா கண். இதேமாரி போடலாம் நண்பா. விசிறி வலைன்னு வாங்க, அந்த விசிறி வலைக்கு அடியில் போடலாம் இந்த மிச்சம் பின்னி. இல்லைன்னா விசிறி வலையே செய்யலாம். இதுமாதிரி கண் கோத்து 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 அந்த மாதிரி ரொம்ப நாளாக கோத்துணுங்க நண்பா. கோத்துனுந்தாக்கா வலை பெருசாக இருந்ததுக்கப்புறம் நம்ம அதில் விசிறி வலை ஒரு சிலர் கட்டுவாங்க. நம்ம இது வந்து விசிறி வலிக்கு அடியில் போகிறதுக்காக கட்டணும் நண்பா. அந்த மணி வரும், அந்த மணி இதில் தான் நண்பா வரும் விசிறி வலிக்கு. நாங்கள் பொதுவாக இதை போட மாட்டோம். ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டார், அவருக்காக நான் இது போட்டு காட்டுறேன். உங்களுக்கு எதனா சந்தேகம் வந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நண்பா. இது அப்படியே கோக்கலாம் நண்பா, பெருசாக வர வரைக்கும் நம்ம கோத்துனே இருக்கலாம்.
பனியில் போயிட்டு மீனுக்கு போயிட்டு வந்தது, தொண்டை கொஞ்சம் கரகரன்னு இருந்ததுன்னா அதான் சரியாக பேச முடில. ஃபஸ்ட்டு தான் நண்பா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கான், அப்புறம் போட போட உங்களுக்கு ஈஸியாகிடும் நண்பா. அது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது நண்பா இந்த கண் போடுறது. நம்ம எப்பப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கிறோம்னு தோந்தோ அப்போ நம்ம இந்த வேலையை ஏற்றி வச்சு பின்ன ஆரம்பிச்சிடலாம் நண்பா. நீங்கள் பின்னி பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும், கைக்கு அவ்வளோ நல்லது நண்பா வலை பின்றது. அந்த கட்டை விரல் வச்சு நினைக்கிறோம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அந்த கயிறு கொஞ்சம் ஐத்தி ஐத்தி பிடிச்சிக்கணும், அப்போ தான் நமக்கு அந்த மூச்சு கரெக்டாக வரும். அந்த போகிற பாருங்க, அந்த கட்டை விரலில் பாருங்கள் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. அந்த கட்டை விரல அங்கே ஐத்திக்கிற கயிறை கயிறு ஐத்தின்னு நம்ம பிடிச்சி வலிச்சோம்னா மூச்சு உங்கிருங்க நண்பா. அந்த கட்டை விரல தான் நண்பா மெயின், இதில் இருக்குதுலையே நல்லா பாருங்கள். அது பாருங்கள் அந்த கட்டை விரல எடுத்து அங்கே அமுத்திங்கன்னா அதுதான் நண்பா. அது முச்சு போட்டு முச்சு போட்டு அது ஆத்திக்கணும் நம்ம, இப்படி அமுத்திக்கணும்னா கரெக்டாக நண்பா. ஆற்றுல ஏரியிலலாம் நிறைய தண்ணி வந்துச்சு நண்பா. வீட்டு பக்கத்தில் குழந்தைங்க என்ன தான் உஷாராக இருங்க. நீச்சல் தெரியாமல் யாரும் தண்ணியில் போய் இறங்கிடாதீங்க. வீட்டு பக்கத்தில் தண்ணி இருந்தால் குழந்தைங்களை உஷாராக பார்த்துக்கோங்க நண்பா. இதேமாதிரி போட்டுனே போகலாம் நண்பா, உங்களுக்கு எவ்வளோ தோல் தேவையோ அவ்வளோ தோலுக்கு போட்டுன்னு போகலாம் நண்பா. இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கு நண்பா இந்த கண்ணு போடுறது. நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் நீங்கள் வீட்டில் சும்மாவே இருக்க மாட்டீங்க, இந்தமாரி வலையை தான் பின்னி இருப்பீங்களே. சின்ன சின்ன ஜன்னலுக்கு இந்த மாதிரி கட்டி ஜன்னலில் போடலாம் நண்பா. ஏதோ குரங்கு உள்ளே வருது, காக்கா உள்ளே வருது, இந்த பறவைங்களாம் வீட்டுக்குள்ளே வருது அப்படின்னும் போது நாங்கள் செஞ்சு போட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. நன்றி, வணக்கம்.